எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله سهودر سهودر رمضان عادتي إبار نام نل مريل فين بدتلام إبار رمضان فين بدتنال نمولي إيمان أليه ركسي لام என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே ரமலானிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமல்தான் கியாமுல்லைல் என்ற இரவு வணக்கமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு வணக்கத்தை பொதுவாக நமக்கு வலியுறுத்தி ஆர்வமூட்டி இருந்தாலும் குறிப்பாக ரமலானிலே இந்த இரவு வணக்கத்தை அவர்கள் மிகவும் ஆர்வமூட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய இரவு வேளைகளில் ஈமானுக்காகவும் கூலிக்காகவும், ஈமானன் என்பது ஈமானுக்காக என்ற அர்த்தத்தை குறிக்கும், அதாவது மஃரூல் லி அஜலிஹி என்று இதை சொல்லுவார்கள். ஈமானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ரமலான் இரவுகளில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரமலானிலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த இரவு தொழுகை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். இந்த கியாமுல் லைல் என்ற இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இதனுடைய நேரம் இஷா தொழுதலிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். இருந்தாலும் இரவின் இறுதி பகுதியிலே, அதாவது மூன்றாவது பகுதியில் இந்த தொழுகையை தொழுவது சிறந்ததாகும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று. அந்த கீழ்வானத்திற்கு அல்லாஹு தஆலா இறங்கக்கூடிய அந்த அருமையான நேரத்தில் இந்த தொழுகையை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் ஒருவர் ஜமாத்தோடு தொழ சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் ஜமாத்தோடு தொழுது கொள்வது இன்னும் சிறப்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப், யாரொருவர் இமாமுடன் இந்த இரவு தொழுகையை இமாமுடன் இமாம் முடிக்கும் வரைக்கும் சேர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஜமாஅத்தோடு சேர்ந்து இந்த தொழுகையை தொழ விரும்பினால் அதுவும் சிறந்ததாகவே காணப்படுகிறது. ஜமாஅத்தோடு தொழும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முடியுமானவரை நாம் பூரணமாக ஜமாத்தோடு தொழ முயற்சி செய்ய வேண்டும். இமாம் சலாம் கொடுத்து அவர் பிரிந்து செல்லும் வரைக்கும் அதிலே நாம் ஈடுபட வேண்டும். இந்த இடத்திலே சில சகோதர சகோதரிகள் சில பள்ளிகளிலே 23 ரக்காத்துக்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டு அதை மாத்திரமே தொழக்கூடிய பள்ளிகளுக்கு செல்வார்கள். உண்மையிலேயே 23 என்று இரவு தொழுகையை நிர்ணயிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது தொடர்பாக வரக்கூடிய செய்தி மிகவும் பலவீனமானதாகும். உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்தில் மக்கள் 23 ரக்கா தொழுதார்கள் என்று வருகிற செய்தி பலவீனமானதாகும். எனவே பலவீனமான இந்த செய்தியை வைத்து நாம் 23 என்று எக்காரணம் கொண்டும் நிர்ணயிக்க முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் போது, மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத். அதாவது ரமலானாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 விட அதிகமாக தொழுததில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த சுன்னாவை பேண விரும்புகிற சில சகோதர சகோதரிகள் இந்த 23 தொழுகிற பள்ளிகளுக்கு போனால் 8 ரக்காத்தோடு வந்து விடுவார்கள். இவ்வாறான சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய நசீஹத் என்னவென்றால், நீங்கள் அந்த பள்ளிகளுக்கு போகாமல் இருப்பது சிறந்தது. ஏனென்றால் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் தனியாக தொழுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழக்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஜமாத்தோடு தொழுகை நடத்தினார்கள். பிறகு அவர்கள் தனியவே அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய ஏனைய அனைத்து காலங்களும் தனிமையிலேதான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது. அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபுபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் தராவீஷ் தொழுகை அல்லது கியாமுல்லைல் அந்த தொழுகை தனித்துத்தான் நிறைவேற்றப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் மீண்டும் அது ஜமாத் வடிவத்தை பெறுகிறது. இப்ப ஜமாத் வடிவத்தை பெறுவது விதே கிடையாது, சுன்னாவுக்கு மாற்றமும் கிடையாது, ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை ஒரு கடமை போன்று பார்க்கிற காரணத்தினால்தான் நிறைய பேர் இப்படியான சங்கடங்களுக்குள் உள்ளாகிறார்கள். இந்த 23 தொழக்கூடிய பள்ளிகளுக்கு போய் 8 இடையில் எழுதி கொண்டு வருகிறார்கள். இதனால் அந்த பூரணமான நன்மை இல்லாமல் போகிறது. இரண்டாவது, அங்குள்ளவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவே இது நான் ஒரு ஃபத்வாவாக இங்கே குறிப்பிடவில்லை, மாறாக ஒரு உபதேசமாக சொல்கிறேன். நீங்கள் சுன்னா அடிப்படையில் தொழக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுங்கள். ஜமாத்தோடு தொழுதால் பூரணமாக அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பூரணமாக என்றால் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஜமாத்தோடு தொழுகையிலே ஈடுபடுங்கள். அதற்கு மாற்றமாக நீங்கள் வீட்டில் தனியே தொழ விரும்பினால் நீங்கள் தனியே தொடராகவோ அல்லது ஆரம்பத்தில் 4 ரக்காத்துக்களை தொழுது விட்டு பிறகு தூங்கி எழுந்து 7 ரக்காத்துக்களை தொழ விரும்பினால் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனுடைய வாசல் விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியம் என்னவென்று கேட்டால், இரவு தொழுகையிலே ஆர்வத்தோடு நாம் ஈடுபட வேண்டும். இரவு தொழுகையில் ஆர்வத்தோடு நாம் ஈடுபடுகிற போது அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹோடு உள்ள தொடர்பு நமக்கு அதிகரிக்கப்படும். இந்த இரவு தொழுகையை ஒரு சடங்காக நாம் நிறைவேற்றக்கூடாது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள் 4 ரக்காத்துக்களாக. அதாவது பொதுவாக இரவு தொழுகை 2 ரக்காத்துக்களை கொண்டது. அதாவது ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் இடையில் சலாம் கொடுக்க வேண்டும். இங்கே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிற 4 ரக்காத் என்பது 2 தொழுது பிறகு உடனே 2 தொழுவார்கள். தொழுது விட்டு 4 பிறகு அவர்கள் ரெஸ்ட் எடுப்பார்கள். அப்ப அடுத்ததாக 4 எவ்வாறு தொழுவார்கள். இப்படி தொழும் போது அவர்கள் தொழக்கூடிய அந்த முறையை அவர்கள் வர்ணிக்கிறார்கள், அந்த தொழுகையின் நீளத்தையும் அழகையும் கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு அழகாகவும் நீளமாகவும் தொழுவார்கள். இப்ப நீளமாக அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றலாம், நிறைவேற்ற வேண்டும். அதனால் தான் பிற்பட்ட காலத்தில் அதற்கு தராவி என்கிற பெயர்கள் பெயர் கூட உலமாக்களால் கொடுக்கப்பட்டது. ரசல்லா இஸ்லாமுடைய காலத்தில் தராவீஹ் என்கிற பெயர் கொடுக்கப்படவில்லை. பிற்பட்ட காலத்தில் அந்த பெயர் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், மிக ஆறுதலாக அமைதியாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவது. ஹுஷு என்ற அந்த இறையச்சத்தோடு, ஹுது என்ற அந்த பணிவோடு மிக நிதானமாக அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படும். அந்த தொழுகையின் மூலம் நம்முடைய ஈமானும் அதிகரிக்கும். நிறைய ஓத வேண்டும். ருக்குவிலே அதிகமான திக்ருகளை செய்ய வேண்டும். சுபஹான ரப்பியல் அஸீம் என்பதோடு மாத்திரம் நிற்காமல், சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர் லி சுப்பூஹன் குத்தூஸன் ரப்பல் மலாயிகத்தி வர் ரூஹ் சுபஹான தில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாயி வல் அஸமா அல்லாஹும்ம லக ரகஅத்து வ பிக ஆமந்து வ லக அஸ்லம் என்று நிறைய திக்ருகள் வருகின்றன. இல்லாவிட்டால் குறைந்தது சுபஹான ரப்பியல் அஸீம் என்பதை திரும்ப திரும்ப பல தடவைகள் சொல்லலாம். ருக்குவை நிட்ட வேண்டும், நிலையில் நிதானமாக நிற்க வேண்டும், சுஜூதை நிட்ட வேண்டும், சுஜூதிலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இப்படியாக அந்த தொழுகையை தொழ வேண்டும். சில சகோதர சகோதரிகள் வீடுகளிலே தொழுவார்கள். ஆனால் அவர்களுக்கு நீண்ட சூறாக்கள்
மனப்பாடம் இல்லாமல் இவ்வாறானவர்களுக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு, அதாவது முஸ்ஹபை பார்த்து குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பது தெரியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு சிறுவன் தொழுகை நடத்துகிறார். அவர் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுகை நடத்தினார் என்பதை புகாரியில் நாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனை பார்த்து ஓதியும் தொழலாம். குர்ஆனை பார்த்து ஓதி நீளமாக அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும். எனவே நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டும், அமைதியாக தொழ வேண்டும், சுஜூதிலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சுஜூதிலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கேள்விகளும், தமிழிலே நாம் துஆ செய்யலாமா என்று அல்லது வேறு மொழிகளில் துஆ செய்யலாமா என்று. பொதுவாக இந்த மசாலாவை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் சுஜூதிலே அரபி மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் துஆ செய்ய கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் துஆ செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம். இதிலே நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், ஒருவர் சுபஹான ரப்பியல் அஅலா என்பதை அரபியில் சொன்ன பிறகு தமிழிலே துஆ செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூதாகும், அதிலே அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஏனென்றால் அது கபூல் செய்யப்படுவதற்கு மிக தகுதியான இடம் என்று சொன்னார்கள். இப்ப நமக்கு தேவையான துஆக்களை கேட்பதாக இருந்தால் அரபியிலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய பேருக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால் அரபியில் அரபி அல்லாத மொழிகளிலும் துஆ கேட்கலாம். ஆனால் ஒருவருக்கு அது சங்கடமாக இருக்குமாக இருந்தால் அவர் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமில்லை, விவாதிக்க வேண்டிய தேவையில்லை, அவர் தவிர்த்து கொள்ளலாம். துஆ சரி, துஆ கேட்பது சரி என்று கருதக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த துஆவை தடுக்கவும் வேண்டாம். எனவே சுஜூதிலே உங்களுக்கு சுன்னத்தான ஹதீஸ்களிலே வரக்கூடிய துஆக்களை பாடமாக்கி ஓத முடியும் என்றால் அதை அரபியிலே ஓதுங்கள். இல்லை, நீங்கள் தமிழில் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் விரும்புகிறவர்கள் தமிழிலே கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படியோ இந்த தொழுகையை நாம் பயபக்தியோடு ஆழ, அதாவது நீளமாக அழகாக தொழ வேண்டும். இவ்வாறு தொழும் போது நிச்சயமாக நம்முடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.